அன்பர்களே இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் சகல விதமான சங்கடங்களையும் தீர்க்க வல்ல மகா மந்திரமான மதுசூதன மந்திர பிரயோகம் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க இந்த மதுசூதன மந்திரத்துடைய சக்தி என்ன அப்படின்னா சகலவிதமான சங்கடங்களிலிருந்தும் துன்பங்களில் இருந்தும் துஷ்ட சக்திகளில் இருந்தும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளில் இருந்தும் நம்மளை காக்கக்கூடிய சக்தி படைத்தது இன்றைக்கு சூழ்நிலையில் நிறைய பேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கடங்கள்னாலையும் துன்பத்தினாலையும் பலவிதமான கவலைகளினாலையும் எதிரிகளோட சூழ்ச்சி வலைகளில் சிக்கி அவஸ்தப்படுறாங்க இதுபோல அவஸ்தப்படக்கூடியவங்க இந்த மதுசூதன மந்திரத்தை தொடர்ந்து பிரயோகம் பண்ணி வந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு மாந்திரிக மர்ம கட்டுகள்லையும் அகப்பட மாட்டாங்க இந்த மந்திரத்தில் ஒரு சூட்சமுமே அடங்கியிருக்கு இந்த மந்திரம் வந்து குரு தன்னுடைய சீடனுக்கு கடைசியாக உபதேசம் பண்ணக்கூடிய மந்திரம் இது வந்து எதற்காக உபதேசம் பண்றது அப்படின்னா குரு வந்து தன்னுடைய சீடனை எந்த ஒரு மாந்திரிகனும் வீழ்த்திடக்கூடாது எந்த ஒரு எதிரியும் வீழ்த்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசியாக உபதேசம் பண்ணக்கூடிய மந்திரம் இது எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளையும் மாந்திரிய மர்ம கட்டுகளையும் உடைத்தெறியக்கூடிய சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு உங்களுக்கு சுருக்கமாகவும் புரியும்படியாக சொல்லப்போனா அப்படின்னா இந்த மகாபாரதத்தில் எதிரிகள் போட்ட அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் கிருஷ்ணர் வந்து உடச்சரிஞ்சிருப்பார் அதே போல தான் சரிங்களா எப்பேற்பட்ட சூழ்ச்சி வலையையும் மாந்திரிய மர்ம கட்டுகளும் அனைத்தையும் உடைச்செறியக்கூடிய சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு இந்த மந்திரத்தை அந்தி சந்தி வேலைகள் அதாவது காலையிலையும் மாலையிலையும் மகாவிஷ்ணுவை வணங்கி இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளுமே தீரும் அது செய்வன ஏவல் வல்பில்லி சூன்யம் மாந்திரிக கட்டுகள் கண் திருஷ்டி எதிரிகள் போடக்கூடிய சூழ்ச்சி வலைகள் சொல்லிட்டு எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கும் இதை வந்து மாந்திரிக பூஜைகள் பண்ணக்கூடியவங்க இதை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் காலையில் நூற்றி எட்டு முறை அதே போல் மாந்திரிக பூஜைகளை முடித்த பிறகு இரவுல நூற்றி எட்டு முறை அந்த எண்ணிக்கையில் பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய மாந்திரிக பிரச்சனையில் எதுன்னு பாதிப்புகள் திரும்பி வந்தாலும் சரி நீங்கள் எதுவும் ஒழுங்காக மாந்திரி பூச்சிகள் எதுவும் சரியாக பண்ணாமல் எதுன்னு ஆபத்துகள் வந்தாலும் சரி எந்த விதமான ஆபத்துகளும் உங்களை நெருங்காது இன்னொரு விஷயத்தையும் அது கூட நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அதாவது எந்த ஒரு மந்திரங்களும் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா சிந்தனையும் செயலும் ஒன்றாக இருக்கணும் சரிங்களா அதாவது எங்கேயோ சிந்தனையை வச்சுட்டு இங்கே ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு சுத்தப்பட்டு வருமா வராது இல்லையா அதே போல் தான் ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா சிந்தனைகள் மாறக்கூடாது தேவையில்லாத சிந்தனைகளை யோசிக்கக்கூடாது சரிங்களா ஒரே இடத்துல இருந்துட்டு உங்களோட சிந்தனையை மகாவிஷ்ணு மேலே வச்சு இந்த மந்திரத்தை ரொம்ப சத்தம் போட்டும் இல்லாமல் உங்களுக்கு மட்டுமே கேட்பது கேட்பது போல் இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா தேவையில்லாத சிந்தனைகள் வரக்கூடாது மண் நீங்கள் மந்திரம் ஜபிக்கும் போது சிந்தனையும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும் இது போல் நீங்கள் மந்திரம் ஜெபிச்சா தான் எந்த ஒரு மந்திரமும் பலன் தரும் சரிங்களா இந்த மதுசூதன மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீம் உம் அங்க் சிவாய நம இதுதான் மதுசூதன மந்திரம் சரிங்களா இந்த மந்திரம் உங்களை எதிர்த்து வரக்கூடிய சகலத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி படைச்சது அதனால் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நினச்சிட்டு மகாவிஷ்ணுவை வேண்டிட்டு இந்த மந்திரத்தை மகாவிஷ்ணுவை நினச்சி சொல்லி வந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு சகல பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் நம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காளி சிலைக்கு உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்